வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து Node-RED யூசிங் ராஸ்பெரி பை 3. Node-RED வந்து ஒரு விஷுவல் ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட். நம்ம கோடிங் பண்ணாமையே பிளாக்ஸ், இந்த பிளாக்ஸ் வந்து நோடுன்னு சொல்லுவோம், பிளாக்ஸ் எடுத்து கனெக்ட் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம். எஸ், Node-RED வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன். இது வந்து நார்மலாக நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி பண்ணாமல் வெப் ப்ரௌசர் வெப் விண்டோலையே வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ரன் பண்ணுவோம். அதனால் வெப் சர்வர் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியான இது. IoT அப்ளிகேஷன்ஸில் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ராஸ்பெரி பை 3 யூஸ் பண்ணுறோம், LED ஜம்பர் ஒயர், ஃபீமேல் டு ஃபீமேல் யூஸ் பண்ணுறோம். இதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ராஸ்பியன் ஆர் நோப்ஸ். நான் உங்களுக்கு அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ராஸ்பியன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா IoT ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு அது ப்ரீ இன்ஸ்டால்டாகவே நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அதை சப்போர்ட் பண்ணி வருது. நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து Node-RED. அடுத்து நம்ம Node-RED உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ராஸ்பெரி பை 3 வந்து கனெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் GPIO 2 பின்ல வந்து LEDயோட பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணுறேன், LEDயோட நெகட்டிவ் வந்து கிரவுண்ட். இதை வந்து பின் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இந்த கனெக்ஷன்ஸ் வந்து இப்படி தான் கொடுக்குறோம். இந்த கனெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா ஃபர்தராக கோடிங் பார்ட்டுக்கு போயிடலாம். கோடிங் பார்ட்டுங்கிறது வந்து ஜஸ்ட் பிளாக்ஸ் கனெக்ட் பண்ணுறது தான். இதில் இந்த வீடியோவில் வந்து நம்ம LED ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது யூஸிங் Node-RED. இதுதான் பார்க்க போகிறோம். ராஸ்பெரி பை 3 கனெக்ட் பண்ணி இப்போ பூட் ஆயிடுச்சு. ஸ்க்ரீன் ஸ்டார்ட்ல போங்க, ப்ரோக்ராமிங் Node-RED கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ரன் ஆகும், இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைன்ஸ் வரும். ஓகே, உங்களுக்கு அப்ளிகேஷன் கனெக்ட் ஆகிடுச்சு, டிவைஸ் கிளைண்ட் கனெக்டட்னு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, IP, நம்ம ராஸ்பெரி பை 3 IP, சர்வர் நவ் ரன்னிங் அட் HTTP://127.0.0.1-1880. இதை வந்து நம்ம காப்பி பண்ணி உங்களோட ப்ரௌசரில் வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஓகே வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இந்த IP இங்கே பேஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா அந்த அங்கே நீங்கள் நோட் பண்ண IP இங்கே டைப் பண்ணால் உங்களுக்கு அந்த Node-RED ஓப்பன் ஆயிரும். Node-RED அப்ளிகேஷன் அதில் ஓப்பன் ஆயிரும், வெப் ப்ரௌசர்லேயே ஓப்பன் ஆயிரும். ஓகே, இதுதான் அந்த அப்ளிகேஷன். அப்ளிகேஷன்ஸ் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா நோட்ஸ் இருக்குது. இந்த ஈச் பிளாக்ஸ் தான் வந்து நம்ம நோட்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த நோட்ஸ் யூஸ் பண்ணி நிறையா அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இதில் நான் என்னென்ன நோட் யூஸ் பண்ண போகிறேன் நீங்களே பாருங்கள். இவ்வளோ நோட்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற நோட் வந்து GPIO 1 GPIO ஃபஸ்ட் ஒன் வந்து GPIO இன்புட், செகண்ட் ஒன் வந்து GPIO அவுட்புட். நான் இப்போ GPIO அவுட்புட் யூஸ் பண்ணுறேன். அதை கிளிக் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பின்ஸ் இருக்குது, அந்த பின்னோட ஃபங்க்ஷன்ஸ். இதில் நம்ம யூஸ் பண்ணுற பின் வந்து GPIO 3. ஏன்னா நம்ம கனெக்ஷன்ஸ் ஆல்ரெடி GPIO 3 தான் கொடுத்துருக்கோம். கொடுத்து டன் கொடுத்துருங்க. இப்போ இதுக்கு இன்புட் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இன்ஜெக்ட் அப்படிங்கிற நோட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இன்ஜெக்ட் நோட் ரெண்டு நோட் எடுத்துக்கிறோம். ஒன் வந்து இன்புட் ஒன் ட்ரிகர் பண்ணுறது, இன்னொன்று வந்து 0 ட்ரிகர் பண்ணுறது. ஒன்று வந்து LED ஆன் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து LED ஆஃப் பண்ணுறதுக்கு. பேலோட் பேலோடில் ஓப்பன் பண்ணி
டபுள் கிளிக் பண்ணி பேர் லோட் பண்ணி நம்பர் செலக்ட் பண்ணுறோம். நம்பர் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஜீரோ, ஜீரோங்கிறது ஆஃப், டன். அதே மாதிரி செகண்ட் ஒன் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணி பே லோடில் செலக்ட் பண்ணி நம்பர் இங்கே ஒன், டன். இப்போ நார்மலாக அந்த எட்ஜஸை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக வயரிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வயரிங் பண்ணிக்கலாம். ஓகே, வெரி ஃபைன், ஒயரிங் முடிஞ்சது. இப்போ நம்ம இன்புட் சவ டெப்ளாய் கனெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டெப்ளாயிங்கிறது வந்து இந்த ப்ரோக்ராம் கம்பைல், பைத்தான் ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணுற மாதிரி இங்கே வந்து நம்ம டெப்ளாய் பண்ணுவோம். டெப்ளாய் பண்ணி இந்த இன்புட்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஒன் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு க்ரீன் கலரில் ஒன்று வருது, ஜீரோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அவுட்புட்டில் ஜீரோன்னு வருது. இதை வந்து நம்ம எல்இடி அவுட்புட்டோடு கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ரெண்டுமே இங்கே கிளிக் பண்ணுறதும் அங்கே எல்இடி ஆன் ஆஃப் பண்ணுறதும் இப்போ நம்ம பார்ப்போம். Thank you friends, Jai Hind.